இடம்பொருள் ஏற்கடுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ வந்து சிறகடிக்காசை சரி அல்ல பல திருப்பங்கள்லாம் நடந்தாச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் முத்துவையும் மீனாவையும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக விஜயா பேசுவாங்க நம்ம எதிர்பாரவே இல்லை அதாவது அவங்க பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தா லாஜிக்கே கிடையாது வந்து இவருக்கே தெரியும் அண்ணாமலுக்கே தெரியும் ஏன்னா மனோஜ் வீட்டை விட்டு போகும்பொழுது நம்ம மூணு பசங்களும் ஒன்றா இருக்கட்டும்ங்க அவனும் பாவங்க தப்பு பண்ணிட்டான் உணர்ந்துட்டான் அவன் தப்ப அவன் இப்போ ரோட்டில் காசு இல்லாமல் வந்து கோயில் அன்னதானம் தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அவரை வீட்டில் சேர்த்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் ரவி வந்து இவர் ஜெயிலெலாம் உட்கார வச்சு அங்கே போய் உட்கார்ந்து அவரையும் தர தர சொல்லிட்டு இழுத்து வந்து பணக்கார பொண்ணு பணக்கார வீட்டுக்கு மா வீட்டோட மாப்பிள்ளையே அவன் போயிடக்கூடாது அப்படிங்க கூட்டிட்டு வந்தாச்சு அதையும் கெஞ்சி கிஞ்சி கூட்டம் தான் என்ன காரணம் சொன்னாங்க மூணு பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் மூணு பிள்ளையும் ஒன்றா இருக்கணும் மூணு மருமகளும் ஒன்றா இருக்கணும் தானே ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப இவங்க எல்லாம் வந்து தேவைப்பட்டவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா முத்துவை வெளில துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவ மீனா வந்து வீட்டு வேற தனி கொடுத்தோம் போட்டோம் அப்பப்ப வேணா இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன முடிவெடுக்க போறாரு அண்ணாமலைங்கிறது அடுத்த வாரத்தில் முக்கியமான விஷயம் நீ சொல்றதை சொல்லிட்டு நான் என்ன முடிவெடுக்கிறது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நல்லா அந்த ப்ரோமோல காமிச்ச மாதிரி வந்து ஒரு தந்தூரி சிக்கன் வாங்கி வைக்கிறது மீனா எல்லாரும் வேலை வாங்குறாங்க வேலை வாங்குறாங்கன்னு புலம்புறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை ஒரு தீர்வா மீனா மட்டும் அதிகம் வேலை செய்யக்கூடாதுங்கிறத சொல்லப் போறாரா இல்ல உங்க அம்மா அப்படி ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்செட் ஆகி முத்து வந்து அப்படி கஷ்டம் எனக்கு இங்க இருக்கணும் அவசியம் இல்லை எங்காவோட வீடு தான் அது எங்க அப்பாவுக்கு அந்த பாதி உரிமை இருக்கு எல்லாம் உண்மைதான் இருந்தாலும் சரி எம்மாவுக்கு என் இங்கே இருக்கணுங்கிற விருப்பம் இல்லங்க போது நான் வெள்ளக்கிழமை போயிடுறேன் நான் வேற எங்கயாவது வீட்டுக்கு போயிடுறேன் எங்க அத்தை வீட்டில் போய் கொஞ்ச நாள் ரெண்டு வேற நல்ல வீடு பார்த்து நான் போய்க்கிறேன் நான் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க நான் இருக்க தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தா அப்படி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரா இல்ல அண்ணாமலையே வந்து கீழ் வீட்டை காலி பண்ணிட்டு கீழ் வீட்டில் பாதி பேர் மேல் வீட்டில் பாதி பேருந்துக்கலாம் கீழே மேலே நமக்கு தானே வீடு அப்படின்னு சொல்ல போறாங்களா இது ரெண்டுமே இல்லாம அண்ணாமலை ரவியோ மனோஜோ நீங்கள் வேணா போறன்னா போங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல போறாருங்கிறத பார்க்கணும் ஆனால் ஏகப்பட்ட குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் இதில் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து பெரிய விஷயம் வீட்டிலேருந்து வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஓடி போனவங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ்ல ஸ்டேஷனில் நிற்க வச்சவங்க எல்லாம் கூட்டம் ஒரு ஒருபாவும் பண்ணல நானு போய் இப்போ அனுப்பிடுறீங்களே அப்படின்னு வந்து முத்து பேசுகிறதும் அதுக்கு அண்ணாமலை என்ன மாதிரி விதங்கள் விஷயங்களை வந்து இப்ப இந்த மாதிரி விஜயா பேசினதுக்கு முடிவு எடுக்க போறாருங்கிறதும் போகுது ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் ஏற்க வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து